வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை. ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம். அதிகாரம் 89 உட்பகை. குரல் வந்து 881. நிழல் நீரும் இன்னாத இன்னா, தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். அதாவது நிழலும் நீரும் அல்லது நிழல் நீர் இவைகள் வந்து துன்பம் தரக்கூடியது, எப்போதும் இல்லை எப்பயாச்சும். அது மாதிரி உறவினர்களும், உங்கள் கூடவே இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட சமயத்துக்கு தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் சூசகமாக சொல்கிறார். தண்ணி வந்து கெடுதல் தரக்கூடியது கிடையாது, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தண்ணீர் வந்து அவ்வளவு இன்றியமையாதது, இது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த தண்ணீர் கூட எப்பயாச்சும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது என்னாகும், துன்பம் தரும். நீங்கள் வந்து கிணற்று நீர் அல்லது ஊற்று நீர் கெடுதலே தராது, அதை எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அது வந்து இறைக்கிறோம், மீண்டும் தண்ணி புது தண்ணீர் ஊறுது, அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது எந்த கெடுதலும் இல்லை. அதே வீட்டில் நம்ம வந்து அதை பிடிச்சு வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் இப்படி ஆகும் பொழுது அதில் வந்து பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள்லாம் வந்து உற்பத்தி ஆகி அந்த நீர் குடிப்பதற்கு தகுதி அற்றதாக ஆகிவிடலாம். அப்போ அது நோய் தரக்கூடியது. அதைத்தான் வந்து ஐயன் சொல்கிறாரு, நிழல் நீர் கூட கேடு தருவதாக அமையும். தண்ணீர் வந்து எப்பவுமே வந்து என்ன செய்யாது, கெடுதல் தரக்கூடியது அல்ல, ஆனால் அதுவே சமயத்துக்கு கெடுதல் தரக்கூடியதாக அமையும். அதுதான் வந்து ஐயன் சொல்கிறாரு நிழல் நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிழல் நீர்னால் என்னது, பிடிச்சு வச்ச தண்ணீர். வீட்டுக்குள்ளே நீங்கள் நிழலில் பிடிச்சு வச்ச தண்ணீர், அல்லது இப்படியும் கூட சொல்லலாம் குளிர்ந்த நீர், அதாவது பிரிட்ஜ் வாட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரிட்ஜ் வாட்டர் நன்மை தரக்கூடியது அல்ல, கேடு தரக்கூடியது. அதைத்தான் வந்து ஐயன் அன்றைக்கே கூட அப்படி யோசிச்சு சொன்னாரா என்னான்னு தெரியல. நிழல் நீர் கேடு தரும் எப்பயாச்சும் தான், எப்பவுமே கிடையாது. அதுபோல் உறவினர்களாகட்டும் அல்லது நெருங்கிய நண்பர்களாகட்டும் எப்பயாச்சும் சமயம் கிடைக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு துன்பம் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நண்பர் தானே, ஒரு சொந்தக்காரங்க தானே, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு முழுசாக 100% நம்பக்கூடாது. நம்பணும், நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அதுக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் உட்பகை அதிகாரத்தில் சொல்கிறார். உட்பகைன்னா என்ன அர்த்தம், கூடவே இருந்து குழிப்பறிப்பாங்க. அதைத்தான் வந்து இந்த குரலில் ஐயன் வந்து அறிவுறுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆகையினால் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் மிக அற்புதமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த தண்ணீரையும் நெருங்கிய நட்பையும் இப்படி ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறார். எவ்வளவு அருமையாக நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆக நிழல் நீரும் இன்னாது இன்னாதமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும். ஆக நிழல் நீரும் நெருங்கிய நட்பும் உங்களுக்கு கேடு தரலாம். ஆகினால் சிந்திச்சு செயல்படுங்க.
அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் அறிவுறுத்துகிறார். ஆக நம்ம ஐயனுடைய வழிகாட்டலில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த குரல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அருமையான குரல் சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.